ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி நம்ம பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் அப்டேட் வீடியோவும், அதோடு மிக முக்கியமாக லாஸ்ட் இயர் 2023 வந்து டாப்பர்ஸ் உடைய ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்டும் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அந்த டாப்பர்ஸ் உடைய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84 எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 90. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1 மார்க்ஸ் தப்பு விட்டுருக்காங்க, 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், இந்த 3 டைப் கொஸ்டின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் தான் நிறையா விட்டுருக்காங்க. எழுத்துப்பிழைகள் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த 6 மார்க்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. 1 மார்க்ஸ் வந்து 1 தப்பு, ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் 5 மார்க்ஸ் வந்து எதில் விட்டுருக்காங்கன்னா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுருக்காங்க. பேப்பர் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க. நீங்களும் செக் பண்ணி இதனுடைய ப்ரெசன்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ 12th வந்து தமிழ் எக்ஸாமில் நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும், சார் முழுமையாக ஸ்கோர் பண்ண முடியுமானால் நீங்களும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம தமிழ் பாடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணணும்னா நம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாமே லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். எந்த விதமான அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக ஒற்றுப்பிழைகள், சந்திப்பிழைகள், மயங்கொழி பிழைகள், இல்லை தமிழை பொறுத்தளவுக்கு நம்முடைய விடைகளில் எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதுங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து செக் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, அணிகள், திணைகள், துறைகள் இதுக்கெல்லாம் வந்து குறிப்பு சட்டம் போட்டிருக்காங்க இலக்கணயம் பாராட்டுக்க. ஸோ இதெல்லாம் வந்து 4 மார்க் கொஸ்டினில் வந்து போடணுமா சார்னா போட்டால் உங்களுக்கு பேப்பருக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி எந்த ஒரு வினாக்கள் எழுதும் போதும் அதுக்கு ஹெட்டிங் போடுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து ஸ்டார் போட்டிருப்பாங்க, நீங்கள் பிளாக்ல எழுதலாம் அல்லது ப்ளூவில் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் ஃபுல்லாக எழுதலாம், ஓகேங்களா. ரேண்டமாக எழுதாதீங்க, ப்ளூவையும் பிளாக்கையும் மாற்றி மாற்றி எழுதாதீங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளூவில் எழுதலாம், அதர்வைஸ் பிளாக்ல எழுதலாம். ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணி எழுதுங்க. 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு அதற்குரிய ஆப்ஷன்ஸை போட்டு கண்டிப்பாக எழுதுங்க எல்லா சப்ஜெக்ட்டையுமே. அதே மாதிரி நம்ம விடைகளை வந்து எப்படி மார்ஜினில் மேலே கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கீழே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நூக்கன் கார்னஸ் வந்து முடிக்கக்கூடாது. இருக்கக்கூடிய கடைசி வரி வரைக்கும் தேர்வுகளுக்கான விடைகளை எழுதாமல் ஒரு 2 வரி இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், ஆன்சர்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு நம்ம வந்து போயிடணும், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய விடைகளில் தவறுகள் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சின்ன ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணால் போதும். ஃபுல்லாக திருப்பி திருப்பி ஓவர் ரைட் பண்ணாமல் சின்ன ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுல் ஆன்சர்ஸுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இட் வாஸ் கேன்சல்டு பை மீ அப்படின்னு வந்து கோட் பண்ணுங்கள். ரிமைனிங் பேஜஸை ஃபுல்லாக எல்லாமே கேன்சல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு க்வெஸ்சன் நம்பரை வந்து கரெக்டாக போடுங்க, ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, நீட்டாக அலைன்மெண்ட் வந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் பென்சில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், ஆன்சர் ஃபுல்லாக பென்னில் எழுதுங்க. இந்த அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாமே பென்சிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னாட்டு 7 பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர் அதனுடைய அஃபீஷியல் ஆன்சருக்கையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது அல்லாமல் 6 பிடிஏ க்வெஸ்சன் பேப்பரும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். PDF லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 2 க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாவே 12th தமிழ் எக்ஸாமில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். மார்ச் 1ஆம் தேதி தமிழ் எக்ஸாம் எழுத போகக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடங்களுக்குமே நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பேங்கெலாம் அப்லோட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை மார்க்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.